சொல்லுங்க சார். வாங்கண்ணே, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்கண்ணே. கார்த்திக் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். முடிஞ்சது சார், செத்துட்டான். ஹலோ, வெளில தான் இருக்கேன். ஹாய் கார்த்திக், பிரேக்குக்கு முன்னாடி உங்களுடைய குறும்படத்தை பார்த்தோம். இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த செமிஃபைனல்ஸ்ல மொத்தம் நீங்க 4 பேர் இருக்கீங்க. உங்கள 4 பேர்ல இருந்து மொத்தம் 3 பேர் தான் வந்து ஃபைனல்ஸ் போறீங்க. ஒருத்தர் கண்டிப்பா எலிமினேட் ஆக போறீங்க. சோ இந்த நேரத்துல, இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆல் ரைட், ஐ திங்க் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்களுடைய படத்துக்கான கமெண்ட்ஸை நம்ம 2 ஸ்பெஷல் ஜூரிஸ் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ லெட் மீ வெல்கம் பேக் அகைன் ஒன் மிஸ்டர் நேஷனல் அவார்ட் வினிங் டைரக்டர் முகேஷ். And the famous producer of Blueberry Productions, Mr. Sundar! Mukil sir, Karthik Parthukana, unga comments please. குப்பப்படம். எல்லா படத்திலையும் இதுதான் பெஸ்டே. இங்க இருக்கிற சில அதிமேதாவிகளுக்கெல்லாம் இது குப்பையா தெரியலாம், என் கண்ணுக்கு தங்கமா தெரியுது. இதுதான் பெஸ்டே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை மாதிரி நல்ல சினிமா தெரியாதவங்க எல்லாம் மஞ்ச பைய அக்கில வச்சுக்கிட்டு மாட்டு சந்தையில இறங்குற மாதிரி கோடம் பக்கத்தை இறங்கறதுனாலதான் சினிமா தியேட்டர்ல குப்பை படமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, உன்ன மாதிரி சொல்ல பையங்க மேடைக்கு மேடை ஏறி மத்தவங்க எடுக்கிற படம் எல்லாம் குப்பைனாலதான் எல்லாரும் உண்டே போட்டு மாட்டியே போய் தான். ஆனா உன்ன மாதிரி முத்தா பைய கிடையாது. நிதானம் என்ன படம் பண்ண படம் பண்ணன்னு கேஞ்சுறேன். என்ன பண்றது? நான் உள்ள சண்டை போட்டதை வச்சு 10 எபிசோட் ஓடுறானுங்க. தேவையா சார்? ஐ அம் ரியலி சாரி ஃபார் ஆல் தட் ஹேப்பன். உங்களுக்கே தெரியாது சார், அந்த ஒரு கிரிக்கெட் பாயிண்ட்.
அவன் கிறுக்கு பையன் தெரியல அப்படியே கூப்பிட்டீங்க என முட்டா போயிடுறான். ஐம் சாரி ஃபார் ஆல் தட் ஆஃபன். உங்களே தெரியாது சார் அவன் முட்டாள். அவன் முட்டாள் தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? சச் எ ரிடிகுலஸ் டம். பி கூல் சார். ஜட்ஜ்மென்ட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சோவ முடிச்சிடலாம். கடுப்பேத்தாதையா? ஏதோ உன் பாஸ் கூப்பிட்டேன் வந்தேன். உன் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கிட்ஜ்மெண்ட் என்ன அவனை பேச சொல்லுங்க. சாரி சார், நீங்கள் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா சோவ முடிச்சிடலாம் சார். நான் என் ஜட்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் நான் உள்ளே சண்டை போட்டதை டைன் டைன் போட்டு காட்டிட்டு இருந்தீங்க. சச்சா அப்படிலாம் எப்படி சார்? வாங்க சார். நான் இனிமேல் எதுவும் பேச மாட்டேன். ஸ்டேஜில் மட்டும் இல்லைங்க சார், பார்த்துக்கலாம். சரிப்பா வாங்க வாங்க முடிச்சு கொடுத்துருவோம். ஒருத்தரை மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுன்ற நியதி இருக்கிறதுனால கார்த்திக் I reject you. Okay. Thanks everybody. Thanks for this great opportunity. Sir. Sir. Yo. சினிமால ஜெயிக்கிறதுனா மேதாவிகள் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதோ இல்ல செமி ஃபைனல்ஸ் இருந்து ஃபைனல்ஸ் போறதோ கிடையாது. ஓடுற படத்தை எடுக்கணும். அதனாலதான் எங்களை மாதிரி ஆளுங்களாலதான் ஜெயிக்கிறவங்கள முடிவு பண்ண முடியும். இப்போ இந்த மேடையில நான் சொல்றேன், இந்த பையன் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். கார்த்திக் கார்த்திக் நீ உடனே நாளைக்கே ஆபீஸ் போயா, அட்வான்ஸ் வாங்கிக்கியா, உன் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்றேன். பொல்லாத செமிஃபைனல்ஸ் போடலங்க ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்குறாங்களா? தீர்ப்பு இனி நெஞ்சு நீ டேரக்டர். இன்னைக்கு நம்ம மேடையில வயசில் இருக்கும் விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம கண்டஸ்டன்ட்